அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய க்ரோ பேக் ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்னென்ன டைமென்ஷனில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பைப்பும் கிளாம்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைப்பும் கிளாம்பும் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் வடிவமைச்சிருக்கிறதால நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் இந்த ஸ்டாண்டை வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய ஸ்டாண்டை நீங்கள் தேவையான மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். ஒரே ஒரு ஆக்ஸா ஃப்ரேமும் ஒரு அலன் கீ மட்டும் இருந்தால் போதும். பைப்பை ஆக்ஸா ஃப்ரேமை கட் பண்ணி இந்த கிளாம்பை டைட் பண்ணுறதுக்கு அலன் கீட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஸ்டாண்ட் வடிவமைச்சிக்க முடியும். இதே நீங்கள் இரும்பில் ஸ்டாண்ட் செஞ்சு பயன்படுத்துனீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அதை மொத்தமாக அப்படியே வெல்டிங் ஷாப்புக்கு போய் வெல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெல்டரை கூட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வெல்டிங் பண்ணணும். ஆனால் இந்த ஏபிஎஸ் பைப் வித் கிளாம்பு யூஸ் பண்ணுறதுல அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நமக்கு ஏதாச்சும் ஸ்டாண்டில் பழுதானா கூட அந்த ஒரு பாகத்தை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் பைப் வாங்கி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு லெக் மட்டும் துருப்பிடிச்சு போயிடுச்சுன்னா கூட அந்த லெக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு 8 இன்ச்சு இருக்கக்கூடிய லெக்கு கட் வாங்கி கட் பண்ணி கொண்டு வந்து அதில் பொருத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்துக்கூடிய 5 அடி நீளம் 2 அடி அகலம் 1 அடி உயரமில் இந்த ஸ்டாண்டை பேக்கை எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 2 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நமக்கு 1 அடி பேக்கு ஒரு ரோல் 5 5 பேக்கு 10 பேக்கு அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டில் ஒரு 10 பேக்கு கிட்டத்தட்ட 1 அடி பேக்கு 20 பேக் வைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டாண்ட் செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த க்ரோ பேக்கை மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபிட்டிங்லாம் ஃபிக்ஸ் கழட்டிட்டு எப்படி அதை நம்ம 2 ஸ்டாண்டாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் மட்டும் தான் இந்த மாதிரி கட்டுற மாதிரி க்ரோ பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் அந்த இன்சர்ட் பண்ணுற மாதிரி மாடல் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி கயிறு கட்ட தேவையில்லை. ஜஸ்ட்டு கிளாம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை உருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டை மாடிஃபை பண்ண முடியும். இப்போ பேக்கை மட்டும் கழட்டி எடுத்துட்டேன். பேக் தனியாக வந்தாச்சு. இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்த நம்ம இப்போ இந்த ஸ்டாண்டை பிரிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் எல்லாமே ட்ரெயின் செல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ட்ரெயின் செல் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ மட்டும் லைட்டாக ஒரே ஒரு த்ரெட் லூஸ் பண்ணால் போதும். இது ஒரு லைட்டை த்ரெட் லூஸு, அதே மாதிரி இது ஒரு லூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த அதே மாதிரி இங்கே ஒரு லூஸ் பண்ணணும். அடுத்தா இந்த இடத்த லூஸ் பண்ணணும். ஈஸியாக ஸ்டாண்டை திருப்பிறதுக்காக நான் ட்ராலி மேலே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்தையுமே லேசாக லூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்து தட்டினா போதும். ஸோ அழகாக டாப் மட்டும் தனியாக வந்துருச்சு. இந்த டாப் பைப் மட்டும் தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு பாருங்கள், நம்ம 10G மாடல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ராலியை பக்கம் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இது 10G மாடல் ஸ்டாண்ட். இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு 5 பேக்கும் இந்த சைடு ஒரு 5 பேக்கும் மொத்தம் 10 பேக் நம்ம இதில் அடுக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 10 தொட்டி அழகாக இது மேலே அடிக்காச்சு. நான் உங்களை தான் ட்ராலியில் வச்சு தூக்கி இதை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 10 தொட்டி அழகாக இதில் அடிக்காச்சு. இப்போ இந்த பெரிய பேகை நம்ம கன்வெர்ட் பண்ணி சின்ன பேக்காக மாற்றிட்டோம். பாருங்கள், 10 தொட்டி ஒவ்வொரு பக்கமும் 1 அடி அகலம் உள்ள 5 தொட்டிகள் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ஒரு 5 தொட்டி. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 5 க்ரோ பேக் இருக்குது. மொத்தமாக 10 க்ரோ பேக் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட மீதி என்னென்ன பைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டாப்பில் இருந்தால் 58 இன்ச் பைப் இருக்குது, 2 பைப் இருக்குது. அதே மாதிரி சைடில் வந்து 16 இன்ச் பைப்பு நமக்கு 4 இருக்குது. ஸோ இந்த 4 பைப்பை நம்ம 2 2 கட் பண்ணால் நம்ம 2 பைப் கட் பண்ணால் 4 லெக் வந்துடும்.
அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 22 இன்ச் பைப் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் அதே மாதிரி கிளாம்ப் பார்த்தீங்கன்னா எல் கிளாம்பே இதில் 4 இருக்குது, ஸ்ட்ரெயிட் கிளாம்ப் வந்து இன்னொன்று 8 இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட் கிளாம்பெலாம் எக்ஸ்ட்ரா தான் இதில், நீங்கள் ரெண்டு ஸ்டாண்டை மாற்றும் போது ஸ்ட்ரெயிட் கிளாம்பெலாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் எல் கிளாம்ப் மட்டுமே பயன்படுத்தி ரெண்டு ஸ்டாண்ட் செஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் ஏற்கனவே இந்த 10G மாடல் ரெண்டு ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அதை வந்து நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பேக் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கிளாம்ப் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு சில பைப்ஸ் மட்டும் கொஞ்சம் துண்டு பைப் வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வேணுங்கிற மாதிரி 5x2 ஸ்டாண்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதால நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான மாதிரி ஸ்டாண்டை டிசைன் பண்ணிக்க முடியும். ஒரு சகோதரி இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.